Wonder White Collection. நாங்கள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்தோம். நம்ம அமைப்புங்கிறோம். சில மேதைகள் ஆங்கிலத்தில் சிஸ்டம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 3-4 நாளைக்கு முன்னாடி 15 வயசு பையனை சிறு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு தீ வச்சு கொளுத்தி கொண்டான். அந்த பணத்தை கட்டி வச்சுட்டு அவங்க அப்பா கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, விஜய் மல்லையா நீரவ் மோடியை நாட்டுக்கு திருப்பி கைது செய்து அனுப்புங்கன்னு கடிதம் எழுதுகிற கணக்கு மட்டும் 415 கோடிங்கிறான். 4 கோடி எங்களுக்கு கொடுத்தா புடவை தீட்டி கொண்டாங்க இறக்கி விட்டுருப்போம். நம்மைக்கு இருக்கிறார்கள், எங்கிருந்து காசு வருது பார்த்தீங்கல்ல? கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது உண்டியல் குழி போயிட்டு இப்படித்தான் காசு வருகிறது. கண்ட கண்ட நாயெல்லாம் பேசுது குறைக்குதுன்ட்டு நம்ம கோச்சு போகக்கூடாது. நாயின் வேலை குறைப்பது, நமது வேலை குறைக்கிற நாய்க்கும் சோறு போடுவது. திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், நாங்கள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்று சொல்கிறோம். தேர்தலை சந்தித்து வென்று போனவர்கள் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவில். தேர்தலையே சந்திக்காத அம்மையார் நிர்மலா சீதாராமன் 2 முறை வணிக வரிக்கு வர்த்தகத்துறையில் இணையமைச்சரானார், பிறகு இராணுவ அமைச்சரானார், கேபினட் அந்தஸ்து, முதன்மை தகுதி, இப்போது நிதியமைச்சர், நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலையே சந்திக்கல, மக்களையே சந்திக்கல. மக்கள் இவரை அமைச்சராக்க மந்திரியாக்கி அதிகாரத்தை கொடுத்து ஆள்வதற்கு வாய்ப்பு தரல. அப்ப இது என்ன மக்களாட்சி? இது என்ன குடியரசு? குடிகளுக்கான அதிகாரம் எங்க? மக்களுக்கான அதிகாரம் எங்க? எங்க அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். மக்களாட்சியில் மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். அருண்ஜேட்லி தேர்தலில் நின்று தோற்று போகிறார் 1.5 லட்சம் வாக்கில். ஆனால் அவர் நிதியமைச்சராகி ஒரே நாளில் பணம் செல்லாது என்கிறார். 1.5 லட்சம் வாக்கில் தோக்கடிக்கப்பட்ட ஒருவர் திருப்பி எப்படி அதிகாரத்துக்கு வர முடிகிறது? மக்களுக்கு இருந்த கடைசி வலிமையை பயன்படுத்தி தோக்கடித்தான். உங்களுக்கு மந்திரி பதவி இல்லைன்னு எப்படி நீங்க அமைச்சராக்குனீங்க? அப்ப அடிப்படை தப்ப இருக்கு, அமைப்பு தப்ப இருக்கு. நம்ம அமைப்புங்கிறோம். சில மேதைகள் ஆங்கிலத்தில் சிஸ்டம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இது ஒரு குடியாட்சி, குடியரசு, மக்களாட்சி, ஜனநாயகம், மக்களின் அரசு, மக்களின் நாயகம், இது ஜனநாயகம். குடியாட்சியின் தலைவரை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு இருக்கு. இன்றைக்கு எல்லா கம்பங்களிலும் கட்டி வைத்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு என்று அடித்துக் கொள்கிறார்களே, அவர்கள் மீது இந்த கருணையை காட்டாதது எதனால்? எதனால் எப்படி இருக்கு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் 3-2 நாளைக்கு முன்னாடி 15 வயசு பையனை சிறு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு தீ வச்சு கொளுத்தி கொண்டான். அந்த பணத்தை கட்டி வச்சுட்டு அவங்க அப்பா கதறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, இந்த நாட்டில் நம்ம வாழணுமான்னு தோணுது. இதில் என்ன கொடுமைன்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு அச்சமான சூழல் இருக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி மக்களை அடிக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது, பெரிய தலைகுனிவாக இருக்குன்னு நாட்டில் மிகச்சிறந்த படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள் 40 பேர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதில் ஐயா மணிரத்னம், அக்கா ரேவதி போன்றவர்கள், அபர்ணாசன் போன்றவர்கள், இந்த பெரிய பெரிய இலக்கியவாதிகள் எல்லாரும் அதில் இருக்காங்க. இந்த 40 பேர் மீதும் பீகாரில் பாரதிய ஜனதா எம்பி ஒரு வழக்கறிஞர் போய் வழக்கு போட்டிருக்காரு. ஒரு கடிதம், கடிதம் ஒரு கருத்தை, தங்களுடைய கருத்தை நாட்டின் பிரதமருக்கு இந்த நாட்டின் குடிமக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்துகிற இந்த நாட்டின் குடிமக்கள் தங்கள் கருத்தை கடிதத்தில் எழுதியதற்கு தெரிவித்ததற்கு வழக்கு. எவ்வளவு பெரிய ஜனநாயகம் இருக்கு இந்த நாட்டில்ங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு? நாம் ஒரு கேள்வி எழுப்பணும். நீங்கள் கட்டி வைத்து ஒரு இஸ்லாமிய பிள்ளையை நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் போலோன்னு அடிக்கிறது வடையொலியில் வருது. அரபு நாடுகள் முழுக்க துபாய், கத்தார், சவுதி, இந்த நாடுகளில் எல்லாம் எத்தனை இந்த நாட்டின் குடிமக்கள் போய் வேலை செய்கிறாங்க. அவங்கள 2 பேரை கட்டி வச்சு அல்லாஹ்பர் சொல்ல அல்லாஹ்பர் சொன்ன அடித்தான்னா நீ என்ன வேன்பார். அதே போல் கிறிஸ்தவ நாட்டில் கட்டி வச்சு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்கிறான்னு அடித்தான்னா என்னாகும்? இது எப்படி, எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கிய போக்கு. இப்படியா, இப்படியா பக்தியை வெளிப்படுத்துவது? இப்படியா? ஒவ்வொன்றே நினச்சா ஒவ்வொரு சாதனையாளன்னு சும்மா வந்துடல சொல்லுவான், இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு. ஸ்டாலினே முதலமைச்சராக முடியும் நம்புறாரு.
நாமளும் சொல்றோம், நீங்க காசு கூட கொடுத்துக்கிறீங்க ஓட்டுக்கு, கூட்டணி இல்லாம தனியா நில்லுங்க, எங்களோட மோதுங்க. வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், விஜய் மல்லையா நீரவ் மோடியை நாட்டுக்கு திருப்பி கைது செய்து அனுப்புங்கன்னு கடிதம் எழுதுற கணக்கு மட்டும் 415 கோடிங்கிறான். அது தெரியுமா தெரியாதா? அதாவது அவர்கள் இருவரையும் கைது செய்து இந்தியாவுக்குள் அனுப்புங்கள் என்று கடிதம் எழுதிய செலவு எவ்வளவு எழுதியிருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு 4 கோடி எங்களுக்கு கொடுத்தா புடலி தட்டி கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டு போயிருப்போம். இது மாதிரி ஒரு, அதாவது ஒரு சொல்றதுக்கு ஒரு ஒரு நியாயம் வேணாமா? நீங்க இப்ப தகவல் அறிய உரிமை சட்டத்தில் உண்மையிலேயே 415 கோடி செலவு பண்ணீங்களா நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு பதிலும் வராது. அதுக்குதான் இந்த சட்ட திருத்தம்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப தகவல் அறிய உரிமை சட்டத்தில் நீங்க எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. இதே ஆக சிறந்த என் மக்களிடத்திலே வந்து நாங்கள் நம்பிக்கையோடு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்பி நின்றவர்களை கைவிட்டு விடாத ஒரு இனத்தின் மக்கள் எங்களைத்தான் கேட்பார்கள், உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்று. கட்டுக்கட்டாக மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் யாரும் கேட்பதில்லை. எங்களுக்கு கட்டுக்கட்டாக எங்கிருந்து பணம் வருவது என்பதை கூட தெரியாது. இந்த வருமான வரித்துறை, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அமலாக்கத்துறை, அதற்கு இல்லாத கவலை இந்த திராவிட கட்சிக்காரர்கள் அவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும், சீமானுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, திமுக அதிமுக இருந்தால் எங்களுக்கு பணம் வருகிறது. கொடுமை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி 50 கோடி செலவழிக்கிற கட்சிக்காரர்கள் நமக்கு இருக்கிறார்கள், எங்கிருந்து காசு வருது பாத்தியல்ல? கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது உண்டியல் குழி போயிட்டு இருக்காங்கல்ல, இப்படித்தான் காசு வருகிறது. ஆட்டோவை அடமான வைத்து விட்டு கொடியேற்றியவன் மாதம் ஒரு முறை ரத்தத்தை கொடுத்து 4 மாசத்துக்கு ரத்தத்தை கொடுத்து காசை வாங்கி அந்த காசில் கொடிமரம் வாங்கி கொடியேற்றியவன் அவன் தான் நாம் தமிழர் கட்சியில் நிற்கிறான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க, வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகிறவன் வேலைக்கு போய் உண்டியில் வைத்து தினமும் அதில் 2 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் சேர்த்து மாதமான உடனே 100 50 பணம் அனுப்புறான் பாரு, அவன் தான் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான். பொருளாதாரம் எங்கிருந்து வருதுன்னு நீங்கள் கேட்கவேண்டியதில்லை. எங்கள் ரத்தத்திலிருந்து, எங்கள் உழைப்பின் வேர்வை துளியிலிருந்து ஒவ்வொரு துளியாக சேமித்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஊரில் சொல்லுவான்ல, குளத்தோட கோவிச்சுக்கிட்டு கழுவாமல் போனான்ட்டு, கண்ட நாயெல்லாம் பேசுது குறைக்குதுன்ட்டு நம்ம கோவிச்சு போகக்கூடாது. நாயின் வேலை குறைப்பது, நமது வேலை குறைக்கிற நாய்க்கும் சோறு போடுவது. அது வந்து நான் என்ன பெருமையை நினைப்பேன்னா, என் கட்சிக்காரர்களை விட, என் கட்சி பிள்ளைகளை விட என்னை விமர்சிக்கிறவன் மேலே எனக்கு அன்பு அதிகம். ஏன்னா நீங்கள் கூட என்னை நினச்சி பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் தான் அண்ணன் என்ன பண்ணுறாரு, இதை பண்ணுறாரா, சாப்பிட்டாரான்னு அவன் பாரு. காலையில் ஒரு தடவை என்னை திட்டி போடுறான், மதியம் ஒரு தடவை திட்டி போடுறான், ராத்திரி ஒன்று போடுறான், நள்ளிரவில் போடுறான், விடிய காலம் போடுறான். பாரு, 24 மணி நேரமும் என்னையே நினச்சிருக்கான். என் மனைவியை விட அதிகமாக நினைக்கிறதான் அவனை தான். அப்போ எவ்வளவு நேசிக்கிறான் பத்தியா என்னையே? நாம் தமிழர் கட்சியும் என்னையும் அதிகமாக நேசிப்பவர்கள், நம்மை விமர்சிப்பவர்கள் தான். அதனால் அவர்களை பாராட்டுங்கள், அனுமதியுங்கள். அதனால தான் ஒரு அறிஞன் சொல்கிறான், விமர்சனம் கூட ஒருவித பாராட்டு தாண்டா, யாரையோ ஒருவனை நீ பொறாமப்பட வைத்திருக்கான்டான். அவன் அதனால் அவன் பேசிட்டு இருப்பான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாம் வெல்லுவோம், நம்பிக்கை விடுங்க. இன்னும் 2 ஆண்டுகள் தான், 2021 வருதோ 2020 வருதோ சட்டசபைக்கான தேர்தல் நம்மை சுற்றி தான் நடக்குது, நம்மள்கிட்ட தான் இருக்கும் அந்த தேர்தல். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத உழைங்க. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறது, தட்டி கொடுப்பது மட்டும்தான். ஆகபட்சம் அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கின்றால் அவனுக்கு நம்பிக்கை கொடுப்பது தான். நம்பிக்கையை மட்டும் விதைத்து கொண்டே இருங்கள், நல்ல நாற்றுகள் விளைந்து வரும். நான் வரும்போது என்னை பார்த்தவர்கள், ஏளனம் பண்ணியவர்கள், சிரித்தவர்கள், சினிமா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள், இவனுக்கு என்ன தெரியும், புத்தகம் படிப்பானா, சிந்திப்பானா, பேசுவானா, அதை பேசுவானா, இவனெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா, 10 நாள் நடப்பான், என்னென்னவோ பண்ணார்கள், பயந்து நடுங்குகிறார்கள். நம்மை தொலைக்காட்சியில் செய்தித்தாள்களில் போடுவதற்கு அஞ்சுகிறார்கள். நான் சொன்னேன், என்னுடைய வேட்பாளர்கள் 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பவில்லை. என்னோடு பயணித்து நடந்து வருகிறவர்கள் எல்லாம்
நான் சொன்ன பிள்ளைகள் எட்டாவது ஏழாவது படித்துக் கொண்டிருக்கிறவன் வாக்கு செலுத்த வந்துதான் 17 லட்சம் வாக்கு செலுத்தியிருக்கிறான். இன்னைக்கு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறந்தவன் அம்மா அப்பாவை கூட்டி வந்திருக்கிறான், அண்ணன் அக்காவை கூட்டி வந்திருக்கிறான். இன்னும் 2 ஆண்டுகளில் அவனும் வருவான், அவன் நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு வருவான். இந்த மாற்றம் நிகழும்.